Asura's School Guides 2023-24 edition. Call 812-420-1000 for school orders and specimen copies. மற்ற கட்சியில் இருந்தால் ஊழல் பெயர் வழி என சொல்லி அமலாக்கத்துறை ரெய்டு நடக்கும். அதே நபர் பாஜகவில் சேர்ந்தால் புனிதராகி விடுவார். அதற்காகத்தான் அமலாக்கத்துறை ரெய்டு நடக்கிறது என தர்மபுரி எம்பி செந்தில்குமார் கூறினார். தொடர்ந்து ஏதாவது அவங்க பணிய வைக்கிறதுக்கான வேலைகள் வந்து தொடர்ந்து செய்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே 24 நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு, இது என்னன்னா எதிர்கட்சிகளோட கூட்டணி வந்து வலுவாயிடக்கூடாது, அது வந்து நீர்த்து போக செய்யணுன்ற அந்த ஒரு காரணத்தினால்தான் வந்து இது மாதிரி தொடர்ந்து இது பண்ணுறாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்டெப் எடுக்கிறாங்க. மொத்தம் அமலாக்கத்துறை பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து அவங்க போட்டிருக்க கேஸ் வந்து 5000 மேற்பட்ட வழக்குகள் வந்து இருக்குது. ஆனால் கன்விக்ஷன் கொண்டு வரக்கூடிய கேஸ்கள் பார்த்திங்கன்னா 120 தான் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய மாநிலங்களில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அமலாக்கத்துறை வந்து இப்போ அதுக்கு பேர் வந்து மாற்றிடணும், ஏன்னா வந்து வாஷிங் மிஷின் மாற்றிடணும். அமலாக்கத்துறையும் அந்த வாஷிங் மிஷின் உள்ளார போட்டுட்டு நீங்கள் வந்து பிஜேபிக்கு வரன்னு சொல்லியிருந்தால் அது வந்து மிகவும் தூய்மையானவராக புனிதராக நீங்கள் வந்து வெளியில் வந்து உங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவியோ இல்லை ஒரு டெபியூட்டி சிஎம் மகாராஷ்டிராலாம் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே இருந்த துறை எல்லாமே வந்து எடுத்துகிட்டு அது பண்ணிட்டாங்க. அதனால் இது வந்து அமலாக்கத்துறைன்ற என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ன்ற பேரை மாற்றிட்டு வாஷிங் மிஷின் பேர் வச்சுட்டா என்ன அழுக்கு இருந்தாலுமே வந்து உங்கள் மேலே அது மேலே போட்டு நீங்கள் பிஜேபி வரும்போது இந்த இதுதான் வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ அவங்க கடைப்பிடிக்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்குறாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் வந்து சட்டத்துறை மிகவும் வலிமையானது. இது எல்லாமே வந்து சட்ட மூலமாக எங்களுக்கு வந்து இதை மேற்கொள்ள வந்து எங்களுக்கு தெரியும். அது என்ன பொன்முடி அவர்கள் அமைச்சரகம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 வழக்குகள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்கு. ஆனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வானளாவிய அதிகாரம் இருக்குது. யார் வேணாலும் ஏதோ கேஸ் என்னமே எந்த ஒரு காரணமும் இல்லாமல் போயிட்டு அவங்களால வந்து ஒரு சம்மன் கொடுத்து வரவழைச்சு அதுக்கப்புறம் அவங்க மேலே கேஸ் பில் பண்ணக்கூடிய ஒரு இது வந்து இருக்குது. அதனால் வந்து இது எல்லாமே அரசியல் காழ்ப்புணர்ச்சி மட்டும்தான் செய்யப்படக்கூடிய பிஜேபி அரசு வந்து பணிய வைக்குவதற்காக செய்யக்கூடிய இந்த எதிர்கட்சிகளுடைய கூட்டணியை வந்து சிதைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் இது வந்து நம்ம பார்க்கணும்.